Hi friends, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து ஆட்டோட குடல் கறி போட்டின் சொல்வோம்ல அத வச்சு நம்ம இன்னைக்கு வந்து குடல் கறி வந்து ஃப்ரை பண்ண போறோம். இப்போ பாருங்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நல்லா வேக வச்சி நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஆட்டோட போட்டி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். ரெட் சில்லி பவுடர் பார்த்தாலும் ரொம்பவே வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கோம், ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பட்டை எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானல் வந்து நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வானல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். எண்ணெய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் இது வந்து கல் உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு, இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நான் வந்து நல்லா வந்து மழகி அரைக்கலை, இது வந்து கொஞ்சம் வந்து கொரகொரப்பாகவே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு, இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த போட்டியை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இதை வந்து கலரி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சது தான், அதனால் அந்த மசாலாவோடு இது நல்லா பரட்டி விட்டுடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த காரம் எல்லாமே வந்து இது நல்லா இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆல்ரெடி வந்து இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் வெங்காயம் வதக்குறப்ப. இப்போ வந்து இந்த போட்டிக்கு தேவையான கொஞ்சம் உப்பை வந்து சேர்த்துக்கலாம். நான் அப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு போகிறேன். சும்மா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டாலே வந்து போதும். ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துருக்கோம், அதனால் நான் சும்மா கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். நான் கல்வெப்பு சேர்த்துருக்கேன். அந்த கல்வெப்பு எல்லாமே வந்து நல்லா கரையணுன்ற அளவுக்கு நான் அதனால தான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ இது வேக வைக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு 5-6 பல்லுக்கு போல் பூண்டு வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நசுக்கி சேர்த்தா இதோட டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடல் கறி வந்து பார்த்தோம்னா நிறைய சத்து இருக்கு. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கு. நம்மளுடைய ஆட்டுக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லிலாம் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.